வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். புழுதி புயல், நமக்கு ரொம்ப புதுசான இந்த விஷயம் டெல்லியவும் மும்பையவும் ஒரு வழி ஆக்கியிருக்குங்க. இதை பற்றியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எதிர்காலத்தில் நடக்க போகிற பேரழிவுகளை முன்கூட்டியே கணிக்க முடியும்னு ஆய்வாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி இந்த பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். புழுதி புயல், ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு இந்த டேர்முன்றது ரொம்ப புதுசாக தான் இருக்கும். ரொம்ப மைல்டாக மட்டும் நம்ம பார்த்துருப்போங்க இந்த புழுதி புயல்லாம். அப்படி வேகமாக காத்தடிக்கிறப்ப மண் அப்படி கிளம்பி வர்றது, நம்ம கண்ணை மூட்டு திரும்புறது, இவ்வளோதான் மேக்ஸிமங்க நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மேற்கு ஆசியா, வடக்கு ஆப்பிரிக்கா இந்த பகுதிகளெல்லாம் புழுதி புயல் அப்படின்றது மெகா அளவில் இருக்கும். இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஜஸ்தான் இதுக்கு பேர் போனதுங்க. இது போல் மெகா புழுதி புயல் அப்படின்றது ரேராக ஒரு சில ஸ்பாட்ஸில் மட்டும்தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா, வழக்கத்துக்கு மாறாக நம்ம டெல்லியை புரட்டி போட்ட கையோடு மும்பையவும் ஒரு மாதிரி ஆக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காட்சி இருக்குல்ல, வேற எங்கேயும் இல்லை, நம்ம மும்பையில் பதிவு செய்யப்பட்ட காட்சி. நம்ம டெல்லி மும்பையில் புழுதி போய் புரட்டி பிடிச்சி சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ பதிவு செய்யப்பட்ட காட்சி. இது மாதிரி ஒரு ரேர் ஈவெண்ட்டை அந்த மக்கள் பெருசாக பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த முறை இங்கே நடந்திருக்கு. ஜீரோ விசிபிலிட்டின்னு கவர்மெண்ட்டே சொல்லுது. அதாவது புழுதி புயல் ஏற்படுறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கவே முடியாது. இந்த அடர்த்தியான உரைப்பனி சூழல் நிலவரப்ப அந்த ஃபாகு காரணமாக பெருசாக பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா நிறைய வாகன விபத்துகள்லாம் நடக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சிச்சுவேஷன் புழுதி புயல் சார்ந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. நேற்றுக்கு சாயங்காலங்க மும்பையில் பிரளய காட்சி தென்படுச்சு. அப்படி இருந்துச்சு இடம் பார்க்குறதுக்கு. இந்த புழுதி புயலோட வேகம் எவ்வளோ தெரியுமா, 50 கிலோமீட்டர் வேகம், மணிக்கு ஒரு வழி ஆக்கிடுச்சு. இந்த புழுதி புயல் கூடவே கனமழை வேற. பாவம் அங்கே இருக்க மக்களோட நிலைமை. கரெக்டாக இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் டெல்லியில் 77 கிலோமீட்டர் வேகத்தில் புழுதி புயல் உழுக்கி எடுத்திருந்துச்சு. இதை தாண்டி தான் இப்போ மும்பையை கதிகலங்க வச்சுருக்கு. இந்த டியூன்ன்ற ஹாலிவுட் படம் பார்த்துருப்பீங்களே, அந்த படத்தில் வர காட்சிகளை நாம் மும்பையை பேஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது.
கொடுமையிலும் கொடுமை உச்சகட்ட கொடுமைங்க மும்பையில். என்ன நடந்திருக்குன்னா, மும்பையோட காட்கோபர் பகுதியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பங்க் அருகில் ஒரு பெரிய விளம்பர பதாகை வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு பெருசுன்னா 100 அடி உயரங்க அந்த விளம்பர பதாகையோட உயரம். இரும்பு சாரத்தினால ஃபுல்லாக அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த புழுதி புயல் திடீர்னு அங்கே அடித்து துவைச்சதில் இதனோட தாக்கத்தை இந்த விளம்பர பதாகையால் தாங்க முடியல. தொப்புன்னு அங்கேருந்து பங்கை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு விழுது. அந்த நேரத்தில் மக்கள்லாம் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க. பல பேர் உள்ளே சிக்கியிருந்திருக்காங்க. இது வரைக்கும் 14 பேரோட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. இன்னும் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றதா மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கவங்களோட ஒரு தகவலாக இருக்குது. 74 பேருக்கும் மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அதில் சிலரோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இந்த பதாகையை இங்கே பொருத்துனாங்க பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தை தேடி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க போலீஸ் அஃபீஷியல்ஸ். இது சார்ந்த விசாரணை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பலியானவங்க குடும்பத்தினர் இருப்பாங்களே அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாவை அரசு அறிவிச்சிருக்கு. உயிர் போயிடுச்சு, இந்த விளம்பர பதாகை எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்றதை பார்த்து தான் பொருத்திருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சடனாக ஏற்பட்டு இந்த மெகா புழுதி புயல் இருக்குல்ல, இது எல்லா விதமான தடுப்புகளையும் இப்படி தான் உடச்சி எறிஞ்சிருக்கு. சட்டனாக இது போல் நடக்குது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வேறு யாரும் காரணம் இல்லை, மனுஷங்க நாம தான். ஹியூமன் காஸ்ட்டு கிளைமேட் சேஞ்சுன்னு தான் சொல்லணுமே தவிர வேறே கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. காலநிலை மாற்றத்தோடு அடுத்த ஒரு பெரிய சம்பவமாக தான் டெல்லி மும்பையை புரட்டி போட்டுக்கல புழுதி புயல், அதை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் இப்படி நடக்குது, இந்த நாட்டில் அப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம சொந்த நாட்டிலேயே இப்போ எந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் வர இம்பேக்டை காட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். மரம் செடி இந்த மும்பையை பொறுத்த வரைக்கும் பெருசாக கிடையாது, டெல்லியும் அதுக்கு விதிவில் கிடையாது. இப்படி எல்லாத்தையும் பெருமளவில் குறைச்சிட்டு நகரமயமாக்குறோன்னு சொல்லிட்டு எல்லா இயற்கை வளத்தையும் நம்ம அழைச்சி ஒழிச்சிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா எப்படிங்க அங்கே மக்கள் அதுக்கப்புறம் நிம்மதியாக வாழ முடியும்? இயற்கையோட பெரிய இம்பாக்டே எதிர்கொள்ளாமல் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு தாக்கம் உங்களுக்கு புரியலனா அதை இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னும் சில இன்சிடென்ட்ஸோடு, ஒரு பக்கம் புழுதி போயிடா, இன்னொரு பக்கம் தென்மேற்கு பருவமழை வர 19ஆம் தேதி தொடங்கலாம்னு ஆய்வாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. தெற்கு அந்தமான், தென்கிழக்கு வங்கக்கடல், நிக்கோபர் தீவுகளில் இது முன்கூட்டியே பருவமழை தொடங்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தமிழகத்தில் வரலாறு காணாத கோடை மழை இருக்கும்னு சில ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இப்போது அடிக்கிற வெயிலை பார்க்குறப்ப ஏன்பா லேசாகவே மழை பெய்ய வாய்ப்பு இருக்காது, இது என்ன கனமழை, அதுவும் வரலாறு காணாத கோடை கனமழைலாம் எங்கேருந்து வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நம்ம கேள்விக்கு மேபி இயற்கை பதில் சொல்லாம் போல இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் இந்த எச்சரிக்கை முன் வச்சுருக்காங்க என்ன நடக்குதுன்னு. வெள்ளன்ற ஒன்று பெருக்கெடுத்துருச்சுன்னா அதை பார்க்குற முதல் ஜென்ரேஷன் நாம தான் இருப்போம். ஸோ ஆய்வாளர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயம் பழிக்குமா, இல்லைனா கிளைமேட் சேஞ்சோட தாக்கம் குறைவாக இருந்து அது விஷயம் பழிக்காமல் போதுமான்றதையும் கொஞ்ச நாள் நம்மளே பார்த்துடலாம். இதுக்கு நடுவில் ஏஐ இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை வச்சு இயற்கை பேரிடர்களை கணிக்க முடியும் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாங்க. நம்பிட்டு இருந்தவங்க ஆய்வுகளையும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது மனித குலத்துக்கு பேரழிவாக அமையலாம்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இது போல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காகவும் இதை பயன்படுத்தலாம்னு நிரூபிக்கிறது சார்ந்த அந்த ஆய்வாளர்கள் இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 அமைப்புகள் தீவிரம் காட்டுதுங்க. இந்த 5 அமைப்புகளை நம்பியிருக்கிறது ஏஐயோட அந்த துல்லிய திறன் இருக்கல, அதை தான். இதில் மொதல் அமைப்பு பேரை சொல்லணுன்னா NOAA, நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்டாவதாக ஃபெமா, FEMAன்னு சொல்லுவோம், ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. மூணாவதாக USGS, அமெரிக்காவோட ஜியோலஜிக்கல் சர்வே. நாலாவதாக நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அஞ்சாவதாக IBM இருக்குல்ல, அவங்களோட த வெதர் கம்பெனிங்க. இந்த 5 உலக அளவில் மிகப்பெரிய அமைப்புகளாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. அவங்க வரைக்கும் முழு முதலாக நம்புறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நாம் பேரழிவுகளை, இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே உயிர் சேதங்கள் இருக்குல்ல, அதை முடிஞ்சளவுக்கு நம்மளால் தடுக்க முடியும்.
அந்த இயற்கை பேரிடர்களை ஒடுக்க முடியாது. இயற்கையை தாண்டி எந்த சக்தியுமே கிடையாது. ஆனால் நமக்கு ஏற்படுற சேதங்களை குறைக்க முடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் இருக்குல்ல, இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஐ உதவும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதை சார்ந்து சீஸ்மிக் டேட்டா ஃபுல்லாக திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சீஸ்மிக் டேட்டானா நில அதிர்வு ஏற்படுது பார்த்தீங்களா, இதை சார்ந்த தகவல்களை தான் சீஸ்மிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை திரட்டி இந்த ஏஐயில் இன்புட்டாக கொடுத்து மேக்னிடியூட் அண்ட் பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறாங்கண்ணா. அதாவது எந்த அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுது, 7.5 6.5 இது போல், அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நிலநடுக்கத்தோட தன்மை எதுவாக இருக்கலாம், அதோட பேட்டர்ன் என்னவாக இருக்கலாம், இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டேட்டா ஃபுல்லாக பயன்படுமா. நிலநடுக்கத்துக்கு அடுத்தபடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பெருசாக நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்கண்ணா இந்த ஃப்ளட்ஸை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்காக என்னென்ன இன்புட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா, இந்த மழை பொழிவு இருக்குது பார்த்தீங்களா, எந்தெந்த இடத்துல எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்குது, எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு முறை வேரி ஆகுது, இதை ஃபுல்லாக அந்த டேட்டா எடுக்கிறாங்க. வெள்ள அளவு இருக்குல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட லொக்கேஷனில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கும், இது சாதாரணமாக இருந்தால் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, எவ்வளோ மழை பொழிவுக்காக இவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு, பெரு வெள்ளம் அப்படின்றது எந்த அளவுக்கு போயிருக்கு, எவ்வளோ மழை பொழிவு அப்போ பதிவாயிருக்கு, இதை ஃபுல்லாக எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் இன்புட்டாக கொடுத்து தான் வெள்ளம் ஏற்படுறதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம், அதை கண்காணிக்கலாம்னு ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க. இந்த வரிசையில் எரிமலை வெடிப்புகள், இதுக்காக ஏஐ பவர்டு சிஸ்டம்ஸை ஆய்வாளர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்க இன்புட்டாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீஸ்மிக் டேட்டா இருக்குல்ல, நிலஅதிர்வு சார்ந்த தகவல்கள் அதையும் ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்க இன்புட்டாக கொடுத்து இதை வச்சு எரிமலை வெடிப்பு சார்ந்து துல்லியமாக கணிக்கலாம், எந்த நாளில் எவ்வளோ நேரத்தில் எரிமலை வெடிப்பு எந்த இடத்துல நிகழலாம்னு அது வரைக்கும் நம்மளால் கணிக்க முடியும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூறாவளி. இதை கணிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஏஐ இது சாத்தியமாகச்சுன்னா வரப்பிரசாதம். இந்த சேட்டலைட் இருக்குல்ல, இதை பயன்படுத்தி ஏஐ சிஸ்டம் ஒன்று சூறாவளியை கணிக்கும்னு ஆய்வாளர்கள் இப்போ சொல்கிறாங்க. எல்லாமே சோதனை ஓட்டமாக போயிட்டு இருக்கு, ஓகேவா, அதனால தான் அவங்க சொல்கிறதா சொல்கிறேன். இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏன்ப்பா இது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூறாவளியை கணிக்கிறதுக்காகவும் சூறாவளியோட பாதை இருக்குல்ல எந்த பக்கமாக போயிட்டு அது பெரிய டிசாஸ்டர் ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஏஐ சிஸ்டம் பயன்படலாம்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு பக்கம் இவ்வளோ வேலைகள் போயிட்டுருக்கா, இன்னொரு பக்கம் இந்த பூமி 2100 வருஷம் எப்படி இருக்கும், இதை பற்றி சில பேர் கேள்விகளை கேட்டிருக்காங்க ஏஐ கிட்ட. இந்த கேள்விகளுக்கு ஏஐ பதில் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பதிலால் சிலர் ஹாப்பியாக இருக்காங்க, சில பேர் ஒரு மாதிரி சேடாக போயிட்டாங்க. அப்படின்னா பதில் கொடுத்துச்சிங்க கேட்டிங்கன்னா, 2100 இந்த பூமி பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கும் அப்படின்றத ஏஐ கொடுத்த பதில். இதை சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்படின்னா இப்போ இருக்க ஆபத்துகள் எல்லாமே நீங்கி மனித குணம் ஆரோக்கியமாக இந்த பூமியில் செழிப்பாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழும், ஸோ இப்படி தானே பழைய பூமி இருந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ப்பா மனுஷன்ற ஒருத்தர் இருக்கிறதுனால தான் பூமிக்கு இவ்வளோ பிரச்சனையும் வந்துட்டுருக்கு, அப்போ 2100 மனுஷனே இருக்க மாட்டான் போல இருக்கு, இந்த போரோ இல்லை டிசாஸ்டர் தானே ஏற்பட்டு ஒரு மனுஷனோட இல்லாத சூழல் ஏற்பட்டால் தான் பூமி பழைய நிலைக்கு திரும்பும் அப்படின்றாங்க. ஸோ இந்த குழப்பம் கலந்த பதில் தான் இப்போ உலகம் முழுக்க பேசுபொருளாக இருக்குது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், மனித குலத்தை காக்கிறதுக்கு ஏஐ பயன்படுது அப்படின்னா அதை மனதார வரவேற்கலாம், அதுவே அழிவு பாதைக்கு கொண்டு போகுது அப்படின்னா அது ஆரம்பத்தில் கிள்ளி எறியது நல்லது. என்ன சொல்ல வரோம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்கள் என்ன மக்களை கணிக்கிறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எதிர்காலத்தில் நடக்க போகிற பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்க முடியுமா, இதை மனித குலம் சாத்தியப்படுத்துமா? உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சமீபத்தில் நாம் தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி. அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நான் பெனிஃபிட்டாக இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட், இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாத்துக்கு சேர்த்த ஒரு சிறந்த தீர்வாக இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 100,000+ மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1000+ மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போகிற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும், நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால் ஏற்படுற தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான். 10+ நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மெட்டில் இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்.